இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஸ்தோத்திரம். ஏசாயா 33:5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உயர்ந்தவர், ஆமென். அவர் உன்னதத்திலே வாசமாயிருக்கிறார். உயர்ந்தவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர் உயர்ந்தவர். அல்லேலூயா. அவர் உன்னதத்திலே வாசமாயிருக்கிறார், அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறவராயிருக்கிறார். நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அடுத்த வசனத்தை, இன்னொரு வசனத்தை நாம் பார்த்தோம்னா, அதாவது ஏசாயா 33 அதே அதிகாரத்தில் 22 வசனத்தை பாருங்கள். 22 வசனம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார். சொல்லுவோமா? சொல்லுவோமா? கரங்களை வைத்து சொல்லுவோமா? கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. வேற யார் என்ன ரட்சிக்க முடியாது? அவர் என்னை ரட்சிப்பார். அம்மா, இன்னொரு வாட்டி சொல்லுவோமா? கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார். இன்னொரு முறை, கர்த்தர் என் ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. 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 கர்த்தரின் ரட்சிக்கிறவர். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஆமென். வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. வேறு ஒருத்தராலும் நம்மளை ரட்சிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் ரட்சிப்பார். எதிலிருந்து ரட்சிப்பார்? முதலாவது பாவத்திலிருந்து ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை என் பாவத்திலிருந்து ரட்சிப்பார். இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் தூக்கி எடுத்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை வைக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் மிக திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். பாவத்திலிருந்து ரட்சிப்பார், வியாதியிலிருந்து ரட்சிப்பார், பிசாசின் பிடியிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பார். அல்லேலூயா.
அநேக சமயங்களில் அநேகர் பிசாசின் பிடியில் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஆமென். கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா வியாதியிலிருந்து ரட்சிப்பார், பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிப்பார், எல்லா பலவீனங்களிலிருந்து ரட்சிப்பார். ரட்சிக்கிற தேவன் அவர். எல்லா இக்கட்டுகளிலிருந்து ரட்சிப்பார், எல்லா உபத்திரவங்களிலிருந்து ரட்சிப்பார். நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார். எப்பொழுதும் அதை அறிக்கை பண்ணும். ஆமென். அதை அறிக்கை பண்ணும். கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் என்னை கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தியனை கைவிடவே மாட்டார். கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார். எப்போதும் அறிக்கை ரொம்ப முக்கியம். அறிக்கை பண்ணணும், வாயில் என்ன பண்ணணும், சொல்லணும். அல்லேலூயா. என் இயேசு என்னை ரட்சிப்பார், என் ஆண்டவர் என் ராஜா. அல்லேலூயா. என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜா, அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை ரட்சிப்பார். இந்த கர்த்தரை பத்தி பைபிள்ல நிறைய சொல்லி இருக்கிறது. இதை படிக்கும் பொழுது நிறைய கர்த்தரை பத்தி நான் தியானித்தேன். ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது, பிரயோஜனமா இருந்தது. இதெல்லாத்தையும் இப்ப சொல்ல முடியாது. ஒரு சில இதை சொல்லி நான் அடைந்த ஆசீர்வாதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 25 சங்கீதம் 8 வசனத்தை படியுங்கள். 25 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உத்தமர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் உத்தமர், அவர் உத்தமர். அது சொல்லும்போது நம்மளும் அப்படி இருக்கணும், அதை எப்பொழுதும் உணரணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீ நல்லவனா? நீங்க நல்லவர்களா? என் ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, என் ஆண்டவர் நல்லவர்னு சொல்றோம். நான் நல்லவனா இருக்கனா? என்னை பத்தி என்ன சாட்சி இருக்கும்? என் ஆண்டவரை பத்தி நல்ல சாட்சி இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உத்தமர். என்னை பத்தி என்ன சாட்சி இருக்கும்? உங்களை பத்தி என்ன சாட்சி இருக்கும்? உத்தமமா இருக்கீங்களா? உத்தமமா நடக்கிறீங்களா? ஆண்டவரை எப்போதும் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். அவர் உத்தமராயிருக்க, ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவ வழி இல்லை, பரிசுத்த வழி. ஆமென். நித்திய வழி. ஆமேன். வெற்றியின் வழி, ஜீவ வழி. அந்த வழியை நமக்கு தெரிவிக்கிறார். அந்த வழியில நாம் நடந்தோமானால் இடரமாட்டோம், பதறமாட்டோம். அல்லேலூயா. தொடர்ந்து முன்னேறி அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இன்னொரு வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 48:1. சங்கீதம் 48:1. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் எவ்வளவு பெரியவர்? அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர்? அவர் சாலமோனிலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர்? அவர் யோனாவிலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய ஆண்டவரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் பெரியவர். ஆகவே அவர் தமது தேவனுடைய நகரத்திலும்
அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆகவே இந்த பெரிய ஆண்டவரை நல்ல துதிக்கணும். அமேன். சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலையும் நான் இறங்கி வந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் இறங்கி உன்னை வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகவே ஆண்டவரை, நம்முடைய பெரிய ஆண்டவரை நம் விடுதலையோடு துதிக்கணும். மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அவர் தான். அல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவரை முழு விடுதலையோடு துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அமேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே, இது பெந்தேகோஸ்தே சபை, ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. அல்லேலூயா நிறைய வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது 145வது சங்கீதம் 14வது வசனம். 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார், விழ விட மாட்டாரு. அல்லேலூயா. ஆமென். விழுகிற யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமா, மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் நம்முடைய ஆண்டவர். விழுந்து போற நிலைமையில இருக்கிறியா, கர்த்தர் உன்னை தாங்குகிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நீ விழும்போது கர்த்தர் உன்னை பிடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எங்கிருந்து தூக்கி விடுகிறார், 40ஆம் சங்கீதத்தில் இருக்கு. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்ன என்ன பண்றாரு, தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. யாராலும் தூக்கி விட முடியாத நிலைமையில் இருக்கிற உன்னை கர்த்தர் தூக்கி விடுவார். அல்லேலூயா. எதுல நீ உழன்று கொண்டிருக்கிற, எதுல நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா, உன் கடன் தொல்லையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா, உன் பாவ காரியங்களில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா, கர்த்தர் உன்னை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. அந்த கடல்ல பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஆண்டவர் உடனே, ஏன் சந்தேகம், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயின்னு தூக்கி விட்டார். ஆகவே விழுந்து கொண்டிருக்கிறாயா, மூழ்கி கொண்டிருக்கிற நிலைமையில நீ இருக்கிறாயா, நீ என்ன பண்ணணும் தெரியுமா, ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே ரட்சியும். அல்லேலூயா. ஆண்டவரே ரட்சியும் என்று நீ சொல்லும் பொழுது அன்றைக்கு பேதுருவை தூக்கி எடுத்த அதே ஆண்டவர் உன்னையும் தூக்கி எடுப்பார், உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன்னையும் உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது 147ஆம் சங்கீதம், 147ஆம் சங்கீதம் 2-3 வசனம். 147ஆம் சங்கீதம் 2-3 வசனம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கட்டுகிறார், எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். அமேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டுகிறார். இடிக்கிறது பிசாசு, கட்டுகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. எப்படி கட்டுறாரு, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். வீட்டில் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை கொடுத்து கர்த்தர் வீட்டை கட்டுறார். பல விதங்களை கட்டுறாரு, அதில் ஒன்று தான் இது. ஆமென். ஆமாம், புத்தி இல்லைன்னா என்ன பண்ணும்,
ஐயோ புத்தி இல்லாதவங்க என்ன பண்ண அதே வசனமே இருக்கு 14:1 நீதிமொழிகள்ல நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்ப புத்தியுள்ள ஸ்திரீயை கட்டுகிறாள் அப்போ கட்டுற நீங்க உங்க வீட்டை கட்டிட்டு இருக்கீங்களா இடிச்சிட்டு இருக்கீங்களா புத்தி இருந்தா கட்டுவீங்க புத்தி இல்லைன்னா இடிப்பீங்க எப்ப பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் பிரிவினை இதெல்லாம் பிசாசுடைய செய்கை குடும்பம் எதுக்காக வச்சிருக்கிற ஒரு பரலவு மாதிரி இருக்கணும் வீடு தான் நிம்மதியை மனுஷன் எங்க வெளியில போய் எவ்வளோ வேலை பண்ணிட்டு வர்றான் வேலை செய்துட்டு வரான் வீடு வந்தா வீடு நிம்மதியா இருக்கும் ஆகவே கர்த்தர் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை வச்சு வீட்டை கட்டுறாரு வீட்டில் ஒரு அமைதியான இடமா இருக்கணும் அமைதி பூங்காவா இருக்கணும் அல்லேலூயா ஆனா எப்படி இருக்கு வீடு நரகமா இருக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே மனுஷன் விரும்புறது இல்லை பார்க்ல போய் உட்காந்துக்கிறான் இப்ப பார்க்ல கூட உட்கார முடியாது முன்னாடி எல்லாம் பார்க்ல போய் உட்காந்துக்குவான் ஆபீஸ் டைம் முடிஞ்ச உடனே பார்க்ல உட்காந்து ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் மாத்திரம்தான் ஏன் வீடு குட்டி பூங்காவா இல்லை நல்ல அமைதி பூங்காவா இல்லை வீடு எப்படி இருக்கு நரகமா இருக்கு ஏன் புத்தி இல்லை அப்ப என்ன பண்றது என்ன பண்றது ஒன்றும் பண்ண வேணாம் நீ ஆண்டர் நோக்கி கூப்பிடு புத்தி வரணும்னு என்ன பண்ணும் அவர் தான் புத்தி அவர் தான் புத்தியை கொடுக்குறவர் இசப்பா எப்படி அமிழ்ந்து போகும்போது அவரை நோக்கி கூப்பிடுமோ அப்படி புத்தி இல்லாமல் வீடு இடிஞ்சுக்கிட்டு இருக்குதா ஆண்டவர் நோக்கி அப்பா ஏசப்பா எனக்கு புத்தியை தாங்க நல்ல புத்தியை தாங்க நல்ல ஞானத்தை தாங்க ஏன்னா ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார் புத்தியுள்ள ஸ்திரீனா எப்போதும் லேடிஸை மாத்திரம் சொல்லிட்டு இருக்காதீங்க புத்தியுள்ள ஆளும் அப்படிதான் இடிக்கிற சைடில் இருக்காத புத்தியை கேளு புத்தியை கேளு உன் வீடு கட்டப்படணும் கர்த்தர் உன் வீட்டை உனக்கு அதாவது தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் ஆகவே உன் கட்டெல்லாம் விடுதலையாக்கி நல்லா நிம்மதியா இருக்கணும்னு பார்க்கிறாரு வீடு வாசல் ஏற்படுத்தி கற்றவர் அவர் தான் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இடிக்கிற சைடில் இருக்காது இடிக்கிறது பிசாசு இடிக்கிற சைடு பிசாசு சைடு வீட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் ஆகவே உன் வீடு கட்டப்படணும் உன் வீடு கட்டப்படணும்னு ஒரு புத்தி வேணும் உனக்கு அப்போ புத்தி இல்லைன்னா ஆண்டவர் நோக்கி பார்க்கணும் ஏசப்பா எனக்கு இறங்கும் எனக்கு நல்ல புத்தியை தாரும் எனக்கு நல்ல புத்தியை தாரும் நீ கேட்டினா ஆண்டவர் இயேசு நல்ல புத்தியை தருவார் ஓ உன் வீடு கட்ட இடிக்கப்படாது அதுக்கப்புறம் கட்டப்படும் கர்த்தர் வீட்டை கட்டுகிறார் அல்லேலூயா கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் சபையை கட்டுறார் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் அல்லேலூயா இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் அவர் தான் அடிக்கிறாரு அவர் தான் காயம் கட்டுறாரு ஏன் அடிக்கிறாரு அவருடைய பிள்ளையா இருந்தா அடிப்பாரு நீ அவருடைய பிள்ளையா இருந்தா தவறு செய்யும் போது அடிப்பாரு அதுக்கப்புறம் காயம் கட்டுவாரு அல்லேலூயா ஆமா அவர் உன்னை நேசிக்கிறதுனால தான் அடிக்கிறாரு எவ்வளவு உனக்கு சொல்லி பார்ப்பாரு நீ எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்காம தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது வரப்போறது அடி கர்த்தர் உண்டு எவ்வளவு சொல்றாருல எவ்வளவு உன் கூட பேசுறாருல அதெல்லாம் கேட்காம இஷ்டம் போல நீ ஒன்னு காதுல கர்த்தர் பேசுறத காதுல வாங்காம இஷ்டம் போல நடத்திட்டு இருக்கிறல அடுத்தது வரப்போறது அடி அடினா வலிக்கும் வலிக்கும் உணர்த்துறதுக்காக தான் செய்யறாரு உணர்த்துறதுக்காக தான் செய்யற நீ உணர்ந்து திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டீனா ஆண்டவர் அந்த காயத்தை என்ன பண்ணுவாரு கட்டுவார் அல்லேலூயா சொல்லுங்களேன் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் கர்த்தர் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் அடுத்தது 121 சங்கீதம் 7 வசனம் நீ பயப்படாத எந்த தீங்கு வந்தாலும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் சொல்வோமா கரங்களை உயர்த்தி
உன்னை சொல்லக்கூடாது, என்னை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்மாவை, திரும்பி சொல்லலாமா எல்லாரும் சொல்றீங்களா, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார். இன்னொரு முறை, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் காப்பார் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பயப்படாது, பயப்படாது. ஆண்டவருடைய வார்த்தை 366 முறை சொல்லியிருக்கின்றாங்க பைபிள்ல. நீ தெரியாது, நான் எண்ணி பார்க்கல, ஆனால் சொல்றாங்க, பெரியவங்களாம் சொல்றாங்க. 366 முறை சொல்லியிருக்காங்க. என்னது? பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாது. அல்லேலூயா. நமக்கு அடிக்கடி வர்றது என்னதான்? பயம்தான். ஆனால் அதுக்கு அடிக்கடி வர்றது கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாது, பயப்படாது. இன்னைக்கு நான் படித்தேன் பாருங்க, ஆண்டவர் சொல்ற, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. என் ரெகுலர் போர்ஷன் படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் இன்னைக்கு வசனம், என்னது? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ரெண்டு முறை அந்த போர்ஷன்ல அது அந்த வார்த்தை வந்தது, பயப்படாதே, நான் உனக்கு துணை. அப்புறம் பயம் வேணுமா? எனக்கு ஆண்டவர் யார் துணை இருக்கிறது? ஆண்டவர் துணை இருக்கிறார், எனக்கு ஆண்டவர் துணை இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது உபாகமம் 7:15. உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமா, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எல்லா நோயும், சகல நோயும் உன்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல நோய், எல்லா நோயும் நீங்கி போவோம். ஆமா, எந்த டாக்டரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா, ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்குன்னு நீ நினைக்கிறியா? எல்லாத்தையும் நீக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமென், எல்லா நோயும் உன்னை விட்டு நீங்கும். உள்ள கர்த்தர் நோக்கி பார்த்தப்ப, ஆமென், கர்த்தர் நோக்கி கூப்பிட்டப்ப, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் உன்னை விடுவிப்பார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமென், ஆமா, எல்லா நோயும் நீங்கும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா நோயும் என்னை விட்டு விலக்குவார். சொல்லாமா, கரங்களை உயர்த்தி, கர்த்தர் எல்லா நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் எல்லா நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். இன்னொரு முறை, கர்த்தர் எல்லா நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தது 115 சங்கீதம், 115 சங்கீதம் 14 வசனம். 115 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென், உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்க பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எப்ப நீங்க ஆண்டவரை நம்புனீங்களோ, எப்ப நீங்க ஆண்டவரை பின்பற்றி வருகிறீர்களோ, பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களோ, அப்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களோ, அப்ப கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஆமென். எங்க அப்பா, நாங்கள் சின்ன வயசா இருக்கும்போது இறந்து போயிட்டார். சின்ன வயசுன்னு சொன்னால் எனக்கு அப்போ, நான் ஒரு 10th 11th ஸ்டாண்டர்ட் படிச்சு, அப்போ எங்களுக்கு எங்கள் பீரியட்லாம் 11th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி.
எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருப்பேன் நானு, எனக்கு கீழே தங்கச்சிங்க இருக்கிறாங்க, ஒரு தம்பி இருந்தான், எனக்கு மேலேயும் அக்கா அண்ணெல்லாம் இருந்தாங்க. ஆகவே நான் அந்த எஸ்எஸ்எல்சி படிக்கிற காலத்தில் அப்பா இறந்து போயிட்டேன். ஆனால் அப்பா உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி நல்ல குடும்ப ஜெபம் பண்ணுவோம், நல்ல கர்த்தருக்குடைய பிள்ளைகளாக நல்லா இருப்போம். எங்கள் அப்பா எங்களுக்கு எல்லாம் நல்லா கற்றுக் கொடுப்பார், நல்லா நடத்துவார். ஆமென். அப்போது எங்கள் அப்பா அடிக்கடி எங்கள் அம்மா பார்த்து சொல்வார், அம்மா நீ கவலைப்படாத, நம்ம பிள்ளைங்களெல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னார். நம்ம பிள்ளைங்களெல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் காலையில் 5 மணிக்கும் கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் ரட்சிக்கப்படலை. எங்கள் அப்பாவும் அம்மாவும் காலையில் எழும்பி ரெண்டு பேரும் கை கோத்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் அப்போ படுத்துட்டு இருப்பேன், சத்தம் கேட்கும், சில சமயம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. பெட்ஷீட் போட்டு படுத்துட்டு இருப்பேன், சத்தம் கேட்கும், பார்த்தா கண்ணீரோ, சில சமயம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. டபக்கு பெட்ஷீட் போட்டு மூடிடுவேன். நான் என்ன, பைத்தியம் 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 நான் நினச்சிக்கிறது, அவங்க என்னது பைத்தியம் நான் நினச்சிக்கிட்டேன். அவங்க பண்ண ஜபம் தான் இன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு ஊழிய காரணம் நிறுத்திருக்கேன். அப்பா இறந்துட்டாரு, அப்பா கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தரை நம்பினாரு, ஆமென், கர்த்தருக்காக வாழ்ந்தாரு. அவர் நாங்கள் சின்ன வாலிபனா இருக்கும்போதே இறந்துட்டாரு. நான் வாலிபனத்தில் கர்த்தரை பிடிச்சிக்கொள்ள எங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுத்தார், சொல்லி கொடுத்தார், ஆமென். ஆகவே கர்த்தரை பிடிச்சிக்கிட்டோம், நல்லா வந்தோம், எல்லாம் நல்லா, ஆமென். கர்த்தர் எல்லாரையும் நல்லா கொண்டாந்தார், ஒரு குறவில்லை. எங்கள் அம்மா இருந்தாங்க சமீபத்தில், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா இறந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா இறந்து பல வருஷங்க எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தார், பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க, நீ கவலைப்படாத, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். இந்த அறிக்கை தான், விசுவாசமும் அறிக்கையும் தான். அல்லேலூயா. உன் பணம் உன்னை ரட்சிக்காது, உன் பேங்க் பேலன்ஸ் உன்னை ரட்சிக்காது, உன் சொத்து உன்னை ரட்சிக்காது. சொத்து இருந்தால் கொலை தான் பண்ணுறான், அப்படி தானே பார்க்குறோம். சொத்து இருந்தால் கொலை தான் பண்ணுறான், கத்தி எடுத்துகிட்டு வரான். சில சமயம் சொந்தக்காரனே என்ன பண்ணுறான், ஆமாம் அடித்து போட்டுடுறான். எல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்க, நம்பிக்கை அது மேலே வைக்காத. அல்லேலூயா. என்னை ரட்சிக்க வல்லவர் என்னை ஆண்டவர், கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார். கர்த்தர் என்னுடைய ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும், அறிக்கை இருக்கணும், ஆமென். அதே மாதிரி இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த அனகபுத்தூர் பகுதியில் வந்து ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார். எல்லாருமே நல்லா இருக்கும் எங்கள் குடும்பத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை உறுதியாக பின்பற்றி கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமா, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார். ஆமென். நீங்களும் நான் அவருடைய ஜனமா இருக்கிறோமா? அவருடைய ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார். பெலன் இல்லையா? ஆமாம், வயசா சின்ன வயசா இருக்கும்போது நல்ல பெலன் இருந்தது, எல்லா கடையெல்லாம் நல்லா நடத்தினோம், அப்படிதானே? ஆமாம், அந்த கடையில் இருக்கிற மாதிரி டீ எங்கேயும் கிடைக்காது, அந்த கடையில் போடுற மாதிரி வடை எங்கேயுமே கிடைக்காது. ஓ, நல்ல பெலன் இருந்தது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து அந்த பலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. வயசாகும் போது என்ன பண்ணுது, பலன் போகுது. அதே மாதிரி பின்னாடி ஒரு பிரதர் உட்காந்துருக்காரு, போர்ட்ரஸ்ல நல்லா இருந்தார், நல்ல பலன், ஒர்க் பண்ணும்போது நல்ல பலன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண, நல்ல ஒரு உயர்ந்த நிலைமையில்
உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தார், ரிட்டையர் ஆயிடுச்சு, வயதாயிடுச்சு. ஆகவே பலன் ஒடுங்குகிறது. ஆகவே ஆனால் அவருடைய ஜனம்தான். நம்ம யாரு? அவருடைய ஜனம். லேலுயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், பலன் கொடுப்பார். அவருடைய ஜனம் நீங்க, பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளுவார், சமாதானம் கொடுப்பார். ஆமா, நிம்மதி இருந்தா போதும். ஆமென். அந்த நிம்மதியை கொடுப்பார், அந்த சமாதானத்தை கொடுப்பார். அப்புறம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை என்பதுக்கு சந்தேகமே கிடையாது. அவருடைய ஜனம்னா அவருடைய பிள்ளை. நான் ஒரு ஒரு கருத்தை உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புகிறேன். அதாவது பிள்ளை என்பது உறவு, அப்படிதானே? ஆமாம். கெட்ட பிள்ளையா இருந்தா கூட அந்த தகப்பனுக்கு அது சொல்லுங்களேன் பிள்ளை தான், உறவு முடியாது. நம்ம வந்து கெட்ட பிள்ளையில, நம்ம வந்து கெட்ட பிள்ளையா இருந்தா நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு? நமக்கு சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கேட்கலன்னா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவருடைய பிள்ளை, நம்மளை நேசிக்கிறார் அவரு. அதனால என்ன பண்ணுவாரு? அட்டி கொடுப்பாரு. உணர்ந்து திரும்பிட்டோம்னா காயத்தை என்ன பண்ணிடுவாரு? கட்டிடுவாரு, சரி பண்ணிடுவாரு. ஆமென். பிள்ளையா இருக்கிறீங்க, உறவு இருக்கு, ஆனா ஐக்கியம் இல்லை. உறவு இருக்கு, ஐக்கியம் இல்லை. நான் வாலிபனா இருந்தபோது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருக்காரு, அப்பா வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு தெருவில் பார்த்தாங்கன்னா, அப்பா வீட்டுக்கு வர்றாருன்னா இவங்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க, அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. அப்பா வெளியே இருக்கும்போது உள்ளே இருப்பான், அப்பா உள்ளே இருக்கும்போது இவன் வெளியே இருப்பான், அப்பா கிட்ட பேச மாட்டான். உறவு இருக்கு, ஆனால் ஃபெலோஷிப் இல்லை, ஐக்கியம் இல்லை. உங்க அப்பா கூட நீ பேசி எவ்வளவு நாள் ஆகுது? உலக பிரகாரமான அப்பா கிட்டையும் சரி, பரமபிதா அந்த அப்பா கிட்ட எவ்வளவு நாள் பேசலையே? நீ அவருடைய பிள்ளைதான். எப்படி அவர் பிள்ளை? அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைதான். யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நீ இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீ அவருடைய பிள்ளை, பிள்ளையாகும் அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். நீ அவருடைய பிள்ளைதான். உறவு இருக்கு, ஐக்கியம் இருக்கா? பேசுறியா அப்பா கிட்ட? பேசுறியா அப்பா கிட்ட? கடைசியா நீ அப்பா கிட்ட எப்ப பேசுன? இப்பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறிய. எப்ப ஒரு வீட்டுல சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? எப்ப வீட்டுல நிம்மதி இருக்கும் தெரியுமா? வீட்டுல எல்லாரும் ஐக்கியமா பேசும் பொழுதுதான், ஐக்கியமா இருக்கும் பொழுதுதான். வீட்டுல அப்பா இருக்காரு, நீ அப்பா கிட்ட பேசாம எவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருப்ப? அப்பா ஏங்குறாரு, உனக்கு கவலை இல்லாம போயிட்டு இருக்கு. பெத்த மனோ என்னது? பித்து. பிள்ளை மனோ கல்லு. இன்னைக்கு அதான் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறார். நீ உறவு, அவர் பிள்ளை தான், ஆனா அவர் கூட என்ன பண்ணல, என்ன பண்ணல? பேச மாட்டேன்ற, பேச மாட்டேன்ற, அவர் கூட பேசவே மாட்டேன்ற. அதான் அவருடைய ஏக்கம். உறவு இருக்கு, ஐக்கியம் இல்லை. நிம்மதி எப்போ வரும்? ஃபெல்லோஷிப் இருந்தால் தான் நிம்மதி வரும். ஆமென். நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட இருக்கும் பொழுது எல்லாரும் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிடும் போது தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா கேதர் பண்ணுவோம். அப்படி ஒன்றா கேதர் பண்ணும்போது எங்கள் ஸ்கூலில் நடந்ததை நாங்கள் சொல்வோம், நாங்கள் பிள்ளைங்கள்லாம் சொல்வோம். எங்கள் ஸ்கூலில் நடந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ், முக்கியமான காரியங்களை நாங்கள் சொல்வோம். அவங்க ஆஃபீஸ், எங்கள் அம்மாவும் ஒர்க் பண்ணாங்க. ஆகவே எங்கள் அம்மா அவங்க ஆஃபீஸில் நடந்த சுவாரஸ்யமான காரியங்கள் இருந்தால் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவும் அவருடைய ஆஃபீஸில் நடந்த காரியத்தை சொல்வார். எல்லோரும் நாங்கள் சேர்ந்து பேசிக்குவோம், சந்தோஷமாக பேசுவோம். அதுக்கப்புறம் கூடி ஒன்றா ஜெபம் பண்ணுவோம். வீடு ஒரு சமாதானமாக சந்தோஷமாக குட்டி பரலோகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தப்பு செய்தால் எங்கள் அப்பா அடிப்பார். ஆமென். அந்த ஃபெலோஷிப் இருக்கா உனக்கு? அவருடைய ஜனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தருடைய தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருள்வார்.
அவர் கொடுக்கறதெல்லாம் கொடுப்பாரு. நீ அவர் கூட பேசுறியா? அவர் கூட பேசுறியா? நீ பேசி எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நாள் ஆகுது நீ ஜெபம் பண்ணி? எவ்வளவு நாள் ஆகுது நீ ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி? ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணு. ஐக்கியத்தை பில்ட் அப். அப்ப மேல மிஸ்டேக் இல்ல. மிஸ்டேக் உண்மையிலதான். அதனாலதான் நீ அப்பா கிட்ட பேசாம ஓடிட்டு இருக்க. இன்னைக்கு என்ன பண்ண போற? கர்த்தரும் கூட பேசுறாரு. தீர்மானம் பண்ணுவியா? எழுமி நிற்போம், எழுமி நிற்போம். அப்பா சொல்லுங்க. அப்பா நான் உங்ககிட்ட பேசாமது உண்மைதான். நான் உங்க பிள்ளை தான். ஆனா நான் உங்ககிட்ட பேசல. நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஜெபம் பண்றதெல்லாம் இல்லை. என்னை மன்னிங்க. வாய் திறந்து கேளுங்க. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. வாய் திறந்து ஆண்டவரோட ஆண்டவங்கூட பேசினார்ல. எனக்கு நல்லா தெரியும் இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும்போது கர்த்தர் ஏன் கூட பேசினாரு. ஆகவே உங்க கூட பேசியிருக்கிறாரு. அப்பா பிள்ளை உறவு இருக்கு. ஆனா அப்பா பிள்ளை ஐக்கியம் இல்லை, ஃபெலோஷிப் இல்லையே. அப்பா கூட நீ பேசலையே. உலக பிரகாரமான அப்பாவோடையும் அப்படிதான், பரமபிதாவோடையும் அப்படிதான். பரமபிதாவோட பேசாம இருக்கிறிய. ஏன் உன்னால அவரை பார்க்க முடியல? உன்னால அவருடைய பிரசன்னத்துக்கு போக முடியல? ஏன் பாவம்? அப்பாவுக்கு விரோதமான காரியம் அதை அறிக்கை பண்ணி விட்டு விடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே அறிக்கை செய்து விட்டு விடு. அப்பா என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. நான் உங்களுக்கு உங்களோட பேசாதது பெரிய தப்பு என்பதை உணர்கிறேன். நீங்க எனக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? பலன் கொடுக்குறீங்க, சமாதானம் கொடுக்குறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க, நடத்துறீங்க. ஆனாலும் நான் கேர்லெஸ்ஸா உங்ககிட்ட பேசாம போயிட்டு இருக்கேன். இது பெரிய தவறு என்பதை உணர்கிறேன். மனம் திரும்புகிறேன்ப்பா. எல்லாம் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. மனம் திரும்புங்க. ஆண்டவர் கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய ஜனமா இருங்க. அவருடைய ஆசீர்வாதங்களோடு வாழுங்க. வெற்றியா வாழுங்க. அப்பா பிள்ளைகளை பாருங்க. அவங்க அந்த ஃபெலோஷிப்பை திரும்பி புதுப்பித்து கொள்றாங்க. ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் காண விரும்பினால் Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம். முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி: ஏசு ஜீவிக்கிறார் AG சபை, N1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 6,70,000. உங்கள் ஜெப உதவிக்கு 044-22-48-52-95. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.